பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டுக்கு அப்போது முடிவு வெளியானது தகவல். எதிர்வரும் 3 இலங்கை முழுவதும் ஸ்தம்பிக்கும். நாட்டில் நாளை முதல் விசேட திட்டம் நடைமுறைக்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை. நீர்மின் உற்பத்தி நாளை முதல் நிறுத்தம். நாடு முழு நேர இருளில் மக்கள் உணவுக்காக வரிசையில். நாடு முழுவதும் சூடு பிடிக்கும் ஆர்ப்பாட்டங்கள். நாட்டில் தற்போது 13 மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ஏப்ரல் 2 பின்னர் மின்வெட்டு அமலாகும் நேரத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என அகில இலங்கை மின்சார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 நமக்கு ஒரு தொகை டீசல் வருகின்றது. அந்த டீசல் மின்சார சபைக்கு வழங்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. எனவே 2 பிறகு தற்போதைய நிலைமை ஓரளவுக்கு சீராகும். மின்வெட்டை 4 வரை குறைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் எரிபொருள் மற்றும் மலைவீழ்ச்சி கிடைத்ததால் தொடர்ச்சியாக மின்சாரத்தை விநியோகிக்க முடியும் எனவும் இலங்கை மின்சார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 3 நாடு முழுவதும் மக்களை வீதிக்கு இறங்குமாறு சமூக வலைதளங்களூடாக குழுக்கள் சில பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றன. எரிபொருள் நெருக்கடி, மின்தடை, பொருட்களின் விலையேற்றம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பிரதேசங்களிலும் 3 பிற்பகல் 3 வீதியில் வந்து போராட்டம் நடத்த வேண்டும் என்று அந்த குழு அறிவித்தல் விடுத்துள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு விரக்தியில் உள்ள மக்கள் குறித்த தினத்தில் வீதிக்கு இறங்கினால் நாடு முழுமையாக ஸ்தம்பிக்கும் என சமூக அவதானிகள் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு இன்றைய அளவு மேலதிக பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தி பயணிகளின் போக்குவரத்து இலகுபடுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸி ரணவக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏப்ரல் மாதம் 1 முதல் நாட்டில் விசேட போக்குவரத்து வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளது. எனினும் பயணத்தின் போது கோவிட் சட்ட விதிகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமநல வெவ மற்றும் ஹாசல் ட்ரீ நீர்த்தகங்களின் மின்னுற்பத்தி நாளை முதல் நிறுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் முகாமையாளர் அபேசகர அவ் நீர்த்தகங்களின் நீர்மட்டம் நாளை முதல் மின்சார உற்பத்தி செய்வதற்கு போதுமானதாக இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். ஹாசல் ட்ரீ நீர்த்தகத்தின் நீர்மட்டம் நேற்று 8.4 வீதத்தாலும் சமநல வெவ நீர்மட்டம் 11.8% குறைவடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார். இதனால் அவற்றின் மின்னுற்பத்திகள் நாளை முதல் நிறுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நீண்ட நேர மின்தடையால் நாடு இருளில் மூழ்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அத்தியாவசிய பொருட்களில் விலையேற்றத்தாலும் பற்றாக்குறையாலும் மக்கள் வீதிகளில் அலைய வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடு வரலாறு காணாத நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளது. இதற்கு இந்த அரசே முழு பொறுப்பு. இந்த அரசாங்கம் இனியும் தாமதிக்காமல் கூண்டோடு பதவி விலக வேண்டும் என்று அவர் மேலும் கோரிக்கை விடுத்துள்ளார். மின்சாரம், எரிபொருள், எரிவாயு பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி நாட்டின் பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. ஆர்ப்பாட்டத்தின் காரணத்தால் நாட்டின் சில பகுதிகளில் வாகன நெரிசல்கள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. நீண்ட நேர மின்சார துண்டிப்பு, எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் எரிவாயு பிரச்சினை என்பன காரணமாக மக்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி பல பகுதிகளில் மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கமைய காலி கொழும்பு பிரதான வீதியின் தலைப்பிட்டு பகுதியில் வீதியை மறைத்து இன்று மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு கோரி குறித்த பகுதி மக்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை கண்டி, அம்பலாங்கொட, உடவளவ, ஹொரணை, கொல்லுப்பெட்டிய உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பதிமூன்று மணி நேரம் மின்வெட்டுக்கு அப்போது முடிவு வெளியானது தகவல். எதிர்வரும் 3 இலங்கை முழுவதும் ஸ்தம்பிக்கும். நாட்டில் நாளை முதல் விசேட திட்டம் நடைமுறைக்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை. நீர்மின் உற்பத்தி நாளை முதல் நிறுத்தம். நாடு முழு நேர இருளில் மக்கள் உணவுக்காக வரிசையில். நாடு முழுவதும் சூடு பிடிக்கும் ஆர்ப்பாட்டங்கள்.